பண்ணி நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, குறைந்தபட்சம் பெண்கள் செய்ய வேண்டிய தானங்களை பற்றி தான். ஏன்னா தானம் தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும், நிறைய தானங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட சில தானங்களை கட்டாயம் பெண்கள் தங்கள் ஆயுளில் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. இது பண்ணுறதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட வம்சாவளியில் வரக்கூடிய எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால தான் பெண்களை இப்போ நம்ம சொல்ல போகிற தானங்களை குறைந்தபட்சம் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. சரி, அது என்னென்னு பார்த்தா, முதல்ல எங்கே இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, வீட்டுக்கு உற்றார் உறவினர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணீர் அல்லது நீர்மோர் இரண்டும் கொடுப்பதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. தண்ணீர் அல்லது நீர்மோரை வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதன் மூலமாக அவங்க மனசு வந்துட்டு அமைதி அடையும் அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்லப்படுது. அவங்க எந்த எண்ணங்கள்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் அந்த தண்ணீரையும் நீர்மோரையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வயிறு குளிர்வது போலவே அவங்களது மனமும் குளிர்ந்து விடும். அவங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களோடையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதான் அதில் உள்ள ஐதீகமாக இருக்குது. அதே சமயத்தில் கன்னி பெண்கள் வர்றாங்க அல்லது வீட்டுக்கு பெண்கள் வர்றாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க பெண்கள் மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கணும். குறைந்தபட்சம் குங்குமமாவது கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுக்குற குங்குமத்தை அவங்க எடுத்து நெத்தியில் வச்சுக்கும் போதே அவங்க கட்டாயமாக நினச்சிப்பாங்க, தன்னோட மாங்கல்ய பலம் எந்த அளவுக்கு பலமாக இருக்கணும்னு நினைக்கிறனோ அதே போல் இவங்களோட மாங்கல்ய பலமும் சிறந்து இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மஞ்சள் கயிறு தானம் பண்ணுறது மஞ்சள் கிழங்கோடு சேர்த்து, அதாவது கோவிலில் வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு ரொம்பவே சிறப்பான விஷயம். இதை எந்த கிழமையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் என்றைக்கு கோயிலுக்கு போகிறீங்களோ அன்னைக்கு கொடுக்கலாம், தவறு கிடையாது. அது உங்களோட மாங்கல்ய பலத்தை வந்துட்டு பலமாக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. எனக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நான் வேற என்ன செய்யலாம் இதில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் மாங்கல்ய தானம் பண்ணலாம். ஏழை பெண்களுக்கு மாங்கல்ய தானம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட மாங்கல்ய பலத்தை வந்துட்டு அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் குறிப்பிடப்படுறது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் மாங்கல்ய தானம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கயிறு கொடுக்கறதே போதுமானது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தவறாமல் செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கிறது வஸ்திர தானம், அதாவது துணிமணிகளை இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்தல். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு கருதப்படுது. இந்த வஸ்திர தானம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் உள்ளவங்களோட ஆயுள் அதிகரிக்கும் அல்லது அந்த கொடுப்பவர்களோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மறக்காமல் வஸ்திர தானமும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்திருங்க அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. முடிஞ்சதுன்னா உங்களால் முடிகிறப்பையெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. ரொம்பவே முக்கியமாக பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தன் வீட்டை நோக்கி யாராவது வந்து எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அந்த வயிறு குளிர்ற அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அந்த வயிறு குளிர்ந்தது போலவே அவங்களது மனமும் குளிர்ந்து உங்களை வாயார வாழ்த்து விட்டு செல்வார்கள். உங்களது குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில் வீட்டுக்கு யாரோ வர்றாங்க எப்படி என்னன்னு நம்ம யோசிக்கலாம், ஆனால் பார்த்ததுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பசி மயக்கத்தில் இருக்கவங்க, கிறக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறத விட வேற பாவம் வேற எதுவுமே இல்லை. அதுவும் குறிப்பாக பெண்கள் இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த உணவை. ஏன்னா சக்தியின் வடிவமாக இருக்கவங்க என்றைக்குமே உணவை இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான தானமாக கருதப்படுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை பெண்கள் கர்ப்பமாக இருப்பாங்க, அவங்களுக்கு சீமந்தம் செய்கிறதுக்கோ அல்லது அவங்களோட குழந்தை பேருக்கோ உங்களால் முடிஞ்ச சிறிய உதவியை, அதாவது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 200 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சீமந்துக்கு நீங்கள் வளையல் வாங்கி தந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் போது உங்களது வம்சாவெளியில் வரக்கூடிய உங்களது மருமகளோ அல்லது உங்களது மகளுக்கோ புத்திரபாகியமானது தடைப்படவே படாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே போல் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு பழகுங்க. அந்த கோலமும் பார்த்திங்கன்னா அரிசி மாவால் போடுங்க. அன்னதானம் ரொம்ப சிறந்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன அன்னதானமானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத ஈ இரும்பு இது போன்ற ஜீவராசிகளுக்கும் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட்டு சொல்லப்படுது.
அந்த ஈ எறும்புகளுக்கு எப்படி போய் சேரும்னா, இப்போ இருக்க மாடர்ன் படி வந்துட்டு நீங்கள் கோலப்படி வாங்கி போகிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் கொஞ்சமாக நீங்களே வீட்டில் பச்சரிசி மாவு தயார் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன கோலமானாச்சும் காலையில் எழுந்திரிச்சதுமே போடுங்க. அந்த எறும்பு ஈ எல்லாம் அதை சாப்பிடும். உலகத்துக்கே படியளக்கின்ற பெருமான் உங்கள் வாயிலாக அந்த சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு படியளக்கின்றார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இறைவனுக்கு நீங்கள் ஒரு மீடியமாக அந்த இடத்துல மாறுறீங்க. அப்போ இறையாற்றல் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தானியங்கள் இருக்குது அல்லது காலையில் செய்கிற சாப்பாடு இருக்குன்னா வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு பறவைகளுக்கு வைக்கலாம். அதே போல் கொஞ்சம் பக்கத்தில் தண்ணீரும் வைக்கலாம். இதுவுமே சிறந்த தானமாகத்தான் குறிப்பிடப்படுது. அதனால் நம்ம இப்போ குறிப்பிட்டது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயம் நம்மளை பொறுத்தளவு. இதை கண்டிப்பாக நம்மளால் ஏதாவது ஒன்றை வந்து பின்பற்ற முடியும். நம்ம சொன்னது வந்துட்டு ரொம்பவே குறைந்தபட்சம்தான். இதில் உங்களால் எதை எதெல்லாம் பின்பற்ற முடியுதோ கட்டாயமாக பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.